வணக்கம் அன்பு மாணவர்களே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு வார்த்தையை கொடுத்துருந்தோம். அதில் ஆன் கிளவுட் 9 அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அது எப்படி வந்தது என்று நேற்றைய தினம் நாம் விளக்கியிருந்தோம். இன்றைக்கு இன் செவன்த் ஹெவன், ஏழாவது சொர்க்கம் அப்படின்னாலும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாகத்தான் அர்த்தம். அது என்ன ஏழாவது சொர்க்கம்? ஏன் ஆறாவதாக இருக்கக்கூடாதா அல்லது எட்டாவதாக இருக்கக்கூடாதா? இது எப்படி வந்தது அப்படிங்கிறத விளக்குவதுதான் இன்றைய பதிவு. இந்த ஏழாவது ஹெவன் ஸ்வர்க்கம் என்பது இஸ்லாமிய மதத்திலும் யூதர்களுடைய மதத்திலும், அதாவது இஸ்லாம் அண்ட் ஜுடாயிசம், இந்த ரெண்டு மதத்திலும் ஏழு ஸ்வர்க்கங்கள் உண்டு. அந்த ஏழாவது சொர்க்கத்தில் தான் கடவுள் இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஏழாவது சொர்க்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு நிகரான ஒரு ஆனந்தத்தை, பேரானந்தத்தை, மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். அந்த ஆனந்தத்துடன் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதன் அடிப்படையிலே இந்த in seventh heaven, he is in seventh heaven after getting the government job. அரசு வேலை அவன் பெற்றவுடன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தான், மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றான். He is in seventh heaven after becoming an IAS. அவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆன பிறகு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான், மிகுந்த மகிழ்ச்சி உடையவனாக இருக்கிறான் என்ற பொருள்களிலே இது கையாளப்படுகிறது. உதாரணம், Granny was in seventh heaven to see the grandchildren after a long time. வெகு காலத்திற்கு பிறகு அந்த பாட்டி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். காரணம், வெகு காலத்திற்கு பிறகு அவர்களுடைய பேர குழந்தைகளை பார்க்கிறாள். அப்போ இந்த செவன்த் ஹெவன் என்பது எப்படி வந்தது என்றால், இஸ்லாத்திலிருந்தும் யூதர்களுடைய மதத்தின் மத நம்பிக்கையின் அடிப்படையிலும் இந்த வாசகம் வந்தது என்பதை அறிக, அதற்குத்தான் இந்த பதிவு. மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது ஆல் அபவுட் இங்கிலீஷ். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. Let's meet tomorrow. Until then, bye-bye.